إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழடிக்கும் நினைவிலிருந்து நல்லா பொருட்கே உரிதாக அவனுடைய இறுதிக்கு இதற்கு சுமதி என்று சொல்லலாம் வரைந்து செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கு நிச்சயத்திற்காக கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் வேண்டும் நிலவுவாங்க அதுவரை அல்குர்ஆன் அல்லாஹு தஆலா நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வருகிறார் இக்குர்ஆன் எம் ஆழத்தில் அறியது என்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இரண்டாவது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் கூறும் போது ஷஹ்ர ரமலான் அல்லதீ உன்சில ஃபீஹி அல்குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வபைனாஹு மினல் ஹுதா வஸ்ஸுர்கான் ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபலியத்ருக்கு அல்லாஹ் தஆலா இதுல என்ன கூறானா சஹுர் ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில்தான் குர்ஆன் மனிதனுக்கு நேர்வழிகாட்டியாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தை திருத்தறிக்கக்கூடியதுமான குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றும் அம்மாதத்தில் உங்களில் யார் அடைகிறாரோ அவர் மாண்புபட்டுக் கொள்ளட்டும் என்று இதில் இந்த வசனத்தின் மூலம் நாம் விரும்பிக் கொள்வது என்னவென்றால் அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கி வருகிறார் இன்னும் அதன் இறக்கி வருவதற்கான நோக்கத்தையும் இந்த வசதியின் மூலம் நம்மளுக்கு அறிவி கூறுகிறார் இன்னும் நாம் மேம்பாட இன்னும் ரமலான் மாதம் எதை என்றால் அவள் அவை விசாரத்தி சமயமே சித்தத்தி வகாஷம் ரமலான் மாதம் எதை சென்றால் பூமியும் கற்களும் சூரிய வெப்பத்தை நான் குறித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம் மேலும் இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பை அறியாதவர்களாகவே நம்மை பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த மாதம் வாங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இன்று நான் உங்கள் முன்பு ரமணாயின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இந்த ரமணாயின் நம்மை நோக்கி வந்து கொண்டு எதிர்நோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த ரமணான் மாதம் எத்தனை என்றால் அதில் தன்னகத்தை பல சிறப்புகளையும் மகத்துவங்களையும் அடங்கியுள்ளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜாஅ ரமலானு ஃபுதிகத்தில் அப்வாபுல் ஜன்னா ஃபுஹுல்லிகத் அப்வாபுன் நார் ஃபுஸுஃபிகத் ஷயாதீன் ஃபுஸுஃபுன் அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் இன்னும் நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டும் இன்னும் சைத்தான்கள் விளங்கியப்பட்டு நிற்கிறார்கள் என்று இந்த சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுவது எதற்காக என்றால் அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் அவனுடைய அடியார்கள் நல்ல மனங்களை பெருக்கிக் கொண்டு அதிகமாக செய்து சொர்க்கத்தில் போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இன்னும் நரகத்தின் கதவுகள் மூடப்படுவது அல்லாஹ்வின் அடியார்கள் அவருடைய தீய அமல்களை பெருகாமல் இருப்பதற்காக இன்னும் இந்த செய்தியாளர்கள் நிறுவப்பட விரும்பப்படுவதின் காரணம் என்னன்னா இந்த
எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத 5 சிறப்பம்சங்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம் என்று. அந்த 5 சிறப்பம்சம் என்னன்னா, அவர்களை நரகத்தின்
இருக்கும்போது எதெல்லாம் செய்யக்கூடாது,